வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ரொம்ப நாளாக இந்த சிதம்பர ரகசியம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இடமும் நம்ம அப்படியே போகிறச்சேவே ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து சிதம்பரம் போகிறோங்க. சிதம்பரத்தை அழகாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நடராஜர் கோவில் அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம திருவண்ணாமலையில் இருக்கோம். திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்துலேயே நம்ம சிதம்பரம் போகிறோம் ட்ரெயினில். வாங்க, என் கூட அப்படியே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சரி, கூட்டோங்க. கிரிவலத்துக்கு வந்தோம். இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக போயிடலான்னு பார்த்தோம். வெறும் 70 ரூபா தான் டிக்கெட் இங்கேருந்து. நீங்கள் இந்த ரூட்டில் அழகாக வந்து போய்க்கலாம். சென்னைக்கு 75 ருபீஸ் வரும் டிக்கெட். நீங்கள் ட்ரெயினில் போடணும். இங்கேருந்து விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் போகலாம், இல்லைன்னா காட்பாடி போய் அப்படி போகலாம். எவ்வளோ கூட்டம், ட்ரெயினு எவ்வளோ பொறுமையாக வருதுடா. எப்போ 4 நிமிஷம் டிலே வேறு வண்டி. 6 நிமிஷம் டிலே. 8:50 எடுத்துருக்கணும். 8:54 தான் இங்கேயே வரோம். திருப்பதி வண்டிங்க, திருப்புரம் விழுப்புரம் வண்டி. அவங்க சண்டேல நமக்கு ஒரு அழகான ஒரு விண்டோ சீட்டு கிடச்சிருச்சு. ஒரு அன்ரிசர்வ்ட் ஜர்னியில் இதுக்கு மேலே என்ன வேணும்? ட்ரெயின் செம்ம காலியாக இருந்துச்சு. கிரிவலனால தான் இவ்வளோ கூட்டம். இல்லைன்னா இந்த வண்டியில் ஆளே இல்லாமல் யூஓட்டி தான் போகும் போல இருக்கு. குட் ட்ரெயின், கிளம்பலாம். எத்தனையோ தடவை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோங்க இந்த திருவண்ணாமலைக்கு ட்ரெயினில் வர்றதுக்கு, ஆனால் அது நடந்ததே இல்லை. இதான் முதல் தடவை நான் வந்து திருவண்ணாமலையில் ஒரு ட்ரெயினில் ஏறுறேன். செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே பார்த்துனாங்களே அந்த பக்கம் வந்து அண்ணாமலை ஒரு மலை. கோவில் கோபுரம் வந்து தெரியும்னு நினச்சா தெரியல, ஆனால் மேபி கொஞ்சம் தூரத்தான் தெரியும் போல இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் 67 கிலோமீட்டர்ஸ் தான் விழுப்புரம். ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் வச்சுருக்கேன் இங்கே. ஷெட்யூல் டைம் 10:30 மேலே தான் வண்டி போகணும். நான் இங்கே எனக்கு தெரிஞ்சு 10:00 போய்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த திருவண்ணாமலை டு விழுப்புரம் ரூட்டில் வர ஒன் ஆஃப் த முக்கியமான ஸ்டேஷனுங்க இது. இந்த ஊர் பேர் தான் திருக்கோவிலூர் அப்படின்வாங்க. இங்கே வந்து உலகானந்த பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. செம ஃபேமஸாக இருக்கும். நானும் ரொம்ப நாளாக வரணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், டைமே கிடைக்கல. சீக்கிரமாக இங்கே வந்து விசிட் பண்ணோம் இந்த உலகானந்த பெருமாள் கோயிலில். இங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது, பட் அந்த பெருமாள் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில். ஃபைனலாக நம்ம விழுப்புரம் வந்து சேர்ந்தாச்சுங்க. இவ்வளோ கூட்டமும் இப்போ வந்து வைகைக்கு போயிட்டுருக்கு, கனெக்டிங் ட்ரெயின் சென்னைக்கு. அத்தாடி இங்கேந்திரா இவ்வளோ கூட்டம் போக முடியும் அப்படின்னு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் 2 வண்டி நிற்குது. ஏன்னா வந்து அரை ட்ரெயின் தானே அப்படியே வந்து போட்டுட்டாங்க இந்த இடத்துல உங்களுக்கு. நான் சிதம்பரம் போகிறதுக்கு பிளான் பண்ண ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, காலைல 7:20 உங்களுக்கு திருவண்ணாமலை விழுப்புரத்துக்கு வண்டி இருக்குங்க. அதை பிடிச்சா பர்ஃபெக்டாக நம்ம சென்னையிலேருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் காலில் 7:30 சென்னையிலேருந்து எடுத்து இங்கே உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு 9:55 வருவோம். அந்த வண்டியை பிடிச்சிட்டோன்னா 11:30 நீங்கள் போய் சிதம்பரம் சேர்ந்துடலாம். அந்த பிளானை போட்டேன், கடைசியில் பார்த்தா அந்த 7:20 வண்டியை பிடிக்கவே முடியல. அதுக்கு அடுத்த வண்டியான 8:50 தான் பிடிச்சோம். என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதாவது சண்டே அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி டு கன்னியாகுமரி போகிற வண்டி இருக்குங்க. 12:55 வருவான் அவன். இங்கே வந்துட்டு அவன் நம்மளை ஒரு 2:30 வாக்கில் போயிட்டு கடலூரில் அதாவது சிதம்பரத்தை போய் இறக்கி விட்ருவான். இப்போதுக்கு அதுதான் பிளானாக இருக்குது. நம்மளுக்கு ஒன்று ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது அந்த ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு. பார்ப்போம் எப்படிங்க டைம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் போயிடலான்னு பார்த்தா கரெக்டாக வெயிலில் மாட்டிக்கிட்டோம் பயங்கரமாக. இங்கே விழுப்புரத்தில் அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா வெளில போனாங்க. ஒரு கடையில் கூட கூலிங் பாட்டிலே இல்லை அப்படின்ட்டாங்க. லோ வோல்டேஜில் ஃப்ரிட்ஜ் வந்து கூலே ஆக மாட்டேங்குதான். ஏய், வெளில இவ்வளோ வெயில் அடிக்குது, ஒரு கூலிங் தண்ணி கூட இல்லையா உங்கள் ஊரில் அப்படின்னு தான் இருக்குது. இந்த வெளில ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு கடையில் அன்லிமிட்டெட் மீல்ஸ் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். முனையில் 50 ருபீஸ் தான், ட்ரை பண்ணலாம். இப்படி இப்போ டைம் ஆகாதனால மறுபடியும் நம்ம ஸ்டேஷன் வெளியே வந்தாச்சு. ஸ்டேஷன் வெளியே போயிட்டு ஜில்லுன்னு தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வர பாண்டிச்சேரி வண்டியில் அங்கேருந்து வந்துட்டு லோக்கோ ரிவர்சல் பண்ணி அது திரும்ப வந்து நம்மளுக்கு கும்போணம் அந்த ரூட்டில் போகும், அதாவது மெயின் லைனில் போகும். இப்போ பார்ப்போம். ஒன்று வண்டி வரதுக்கு 1.5 மணி நேரம் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. செம்மையாக போர் அடிக்குது, பஸ்லேயே போயிருக்கலாம் போல பேசாமல். ஃபைனலி அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்குது நம்மளுக்கு ஜில் தண்ணி. ஆனால் என்ன ரயில் நிறுத்த வைக்க மாட்டுறாங்க ரயில்வே ஸ்டேஷனில், அது என்ன டீலிங்குன்னு தெரில. அடிச்சு விட்றாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம பாண்டிச்சேரி கன்னியாகுமரி வண்டி 4வது பிளாட்ஃபார்ம் வந்துட்டுருக்கேங்க. இது ஒரு டைம் டேபிள் இப்போ தான் நான் பார்த்தேன். இந்த வண்டியில் முன்னாடி கேள்வி கூட பட்டது கிடையாது, சரியாக போட்டு வச்சுருக்காங்க. பாண்டிச்சேரியில் விழுப்புரம் வந்து ரேக் ரிவர்சல் பண்ணி இங்கேருந்து மெயின் லைன் எடுத்து கும்பகோணம் தஞ்சாவூர்லேயே திருச்சி போய் அங்கேருந்து நேராக போல காரைக்குடி போய் அருப்புக்கோட்டை போய் மானாமதுரை போய் விருதுநகர் பிடிச்சி அங்கேயே திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து நாகர்கோவில் போய் அங்கேருந்து கன்னியாகுமரி போய் சேருதுங்க. பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி போகிறது கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு மேலே இந்த வண்டி எடுத்துக்குது. நைட்டு 2:30 தான் உங்களை சேர்ப்பானா கேட்கும் போது ஆத்தாடி அப்படின்னு இல்லை. இந்த வண்டியில் நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா இழுத்தக்க சரியாகிடும். இந்த வண்டி இப்போத்துக்கு வந்து சண்டே மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு. கரெக்டாக 12:00 பாண்டிச்சேரியில் எடுத்து நைட்டு அதாவது அதிகாலை 2:30 தான் போய் சேருது. ஸோ எங்கே ஏறி ஏறி இறங்கணும் போகிற வழியில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல் ஸ்டிச் போகிறதெல்லாம் நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன், குளித்துற வெயிலில் உட்காந்து போகிறதெல்லாம். பட் இதில் வந்து ஏசி ரிசர்வேஷன் பெட்டி எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. நம்ம வந்து இங்கே சிதம்பரம் தானே போகிறோம். ஸோ அழகாக வந்து அப்படியே ஏறி 1:30-2 மணி நேரத்தில் போயிட்டு அப்படியே குதிச்சிட வேண்டியது. அதுக்கு இது பண்ணி பக்காவாக இருக்குது, ரேக் ரிவர்சல் இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக ஏறுவோம் வாங்க.
அண்டர் சைடு நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட்டுக்கு வண்டி கண்டிப்பாக ஃபுல்லுலாம் ஆகாதுங்க, ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய காலி போச்சுருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை, ஜாலியாக நீங்கள் இருக்கலாம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் தாங்க, ரிசர்வேஷன்லாம் நல்லாவே ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டிக்கு. கொடுமை என்னன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு வண்டி எவ்வளோ வேணால் சுற்றி விடுங்களாம், ஆள் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 அண்டர் சைடு பெட்டியும் இருக்குது இதில். ஸோ நீங்கள் ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ரிசர்வேஷன் நல்ல கூட்டம் இப்போ பாருங்கள், S7லாம் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் ஃபுல்லாகி தான்ப்பா இருக்குது பாண்டிச்சேரியிலேயே வண்டி. ஏன்னா காரைக்குடி அது இதுன்னு எக்கச்சக்க ஸ்டேஷன் போகுதுல. ஒரு பட்ட பகலில் இந்த மெயின் லைனில் ட்ராவல் பண்ணுறது சுகமே தனிங்க. என்ன அழகான சீனரிஸ்ன்றீங்க, நம்மளுக்கு அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் இதுக்கப்புறமும் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக சீனரி சீனரி தான். இப்போ தாங்க திருப்பாதிரிப்புலேயே வண்டி எடுத்து கடலூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேச வேண்டியது இருக்குது, பேசலாம் இருக்கேன். வாங்க ஸ்டேஷனில் போவோம். நம்ம இப்போ கடலூர் போர்ட்டு ஜங்ஷன் வந்துட்டோங்க. இந்த செங்கோட்டை வண்டி ஞாபகம் இருக்கா, அதில் உங்களுக்கு சில கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த திருப்பாதிரி புலியூர் ஏன் வண்டி நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 4 கிலோமீட்டரில் இந்த கடலூர் போர்ட் ஜங்ஷன் இருக்குங்க. ஸோ நிறையா வண்டிக்கு இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வண்டிக்கெலாம் 2 ஸ்டாப்புமே கொடுத்துருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடலூரில் உங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சிருக்கு. ஆமாம் சரிங்க, தேங்க்ஸ். சரி அப்படியே, நன்றி. அதான் நம்ம வீடியோஸ் பார்ப்போம், சூப்பராக இருக்குது. ஸோ அதான் மக்களே, இது வந்து கடலூரில் உங்களுக்கு வந்து இங்கே அங்கே நிறைய குழப்பம் இருக்கிறதுனால தான் வண்டி மாறி மாறி நின்றுட்டு போயிட்டுருக்கு. சூப்பரான ஒரு இது, நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம சிதம்பரம் தான், இறங்கிடுவோம் சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. நம்ம எப்போ ஒரு வண்டி டிலே கேட்குறோமோ அப்போ அந்த வண்டி டிலே ஆகாது. காலையில் வர சோழன் வந்து நேத்தி 1/2 hour டிலேயில் வந்திருக்காங்க. அப்படி அந்த பக்கி இன்றைக்கி 1/2 hour டிலேயில் வந்திருந்தால் காலைல நான் வந்து விழுப்புரத்துலேயே சோழனை பிடிச்சிருப்பேன், வரமாட்டான். ஆன் டைம் பிஃபோர் டைம் 5 நிமிஷத்தில் இன்றைக்கி போயிட்டான். இப்போ நம்ம வந்து இங்கே கடலூரில் நிற்கும் போது எத்தாப்பில் வர சோழன் வந்து இன்றைக்கி 50 நிமிஷம் டிலேயில் வந்து நம்மளை நிப்பாட்டி போட்டு வச்சுருக்கான். அவன் கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கானா, அவன் நம்மளை கிராஸ் பண்ணப்போ தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம், சூப்பர் ஃபஸ்ட்டு, நம்ம வந்து டம்மி ஃபஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து வண்டி 1 hour 15-20 நிமிஷம் இங்கே தான் நிற்கணும். இந்த சோழன் காலையில் நம்மளை ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த கொளுத்துற வெயிலில் ட்ரெயின் ஜேர்னின்றது செம்ம கடியாக இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ வண்டி எடுத்துட்டாங்க, 38 கிலோமீட்டர் ஒன்று நம்மளுக்கு சிதம்பரத்துக்கு இருக்குது. நாங்கள் போயிடுவோம் ஈவினிங் 6 மணிக்காக பஸ் ஏறினா சென்னையில் குழு குழுன்னு பஸ்ஸில் வந்து நல்லா காற்று வாங்கிட்டு போயிடும், அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் தாங்கலடா எப்போ கடலூரில், கடலூர் விருப்பில் எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது வெயில். சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இந்த ரூட்டில் தாங்க எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு சிதம்பரம் வரும், அடுத்த சீர்காழி வரும். முடுங்கடா போதும்னு இருக்குது. இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக ஆக்கிடுவாங்க போதிருக்கே, அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. ஒரு வழியாக சிதம்பரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் சிதம்பரமே வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டு இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது இங்கே கோவிலுக்கு போகலாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே இருக்க நடராஜர் கோவில். சிதம்பரம் சூப்பரான ஊர், ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை கடந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம், பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கேன். நீ ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை ரகசியமாக மறைச்சினால அதை வந்து நம்ம லோக்கலில் என்ன சொல்லுவாங்க, இன்னும் அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியத்தை நீ மறிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்ன தான்ப்பா ரகசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம நேராக வந்து கிளம்பி வந்துட்டோங்க நடராஜர் கோவிலுக்கு. இங்கே சிதம்பர நடராஜர் கோவிலில் தான் அந்த ரகசியம் எல்லாமே அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஒரு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நேராக கிளம்பி லோக்கல் கையும் நம்ம இறக்கியாச்சு. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருக்கீங்கப்பா கைஸை காணும், மறந்து நிக்க கூடாது பக்குனாவதுல. சோ ஹாய் 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 ஹாய், இவங்க வந்து சப்ஸ்கிரைபரா வந்து அப்புறம் ஃப்ரெண்டா வந்து இப்ப ஃபேமிலியா மாறிட்டோம். மாறிட்டோம்ல, கண்டிப்பா மாறிட்டோம், கண்டிப்பா. சோ இவங்கள வச்சு தான் நீ நம்ம வந்து இந்த சிதம்பர ரகசியத்தை டீகோட் பண்ண போறோம். ரெடி? சோ வாங்க, பயங்கர சவுண்டா இருக்கு. ஆப்போசிட்டில் இருக்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் பார்க்குற இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து வெறும் ஒரு ஆன்மீக ஸ்தலம் கிடையாதுங்க. இதில் 1008 சயின்ஸ் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த சயின்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் அடிச்சு விட்றது இல்லைங்க, ப்ரூவன் மாடர்ன் சயின்ஸே அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தாங்க அமைஞ்சிருக்கு.
மொத்த காந்த சக்தியும் இந்த நட்ராஜரோட காலுக்கடியில் தான் இருக்குது. நட்ராஜரோட அந்த சிலை இருக்குல்ல, அதோட சென்டர் பாயிண்ட் அவர் கால் ஃபேஸ் பண்ணியிருக்க இடம் தான் மொத்த யூனிவர்ஸோட மேக்னட்டிகோட சென்டர் அப்படின்றாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இது ஒன்று ஒன்றும் வந்து எப்படி இருக்குது, 4000 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. எந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சாங்கன்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் ஒரு ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி இருக்குங்க. வேர்ல்ட்லேயே அதுதான் வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடு மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி அப்படின்னு இருக்காங்க. அங்கே ஃப்ரண்ட்டில் யாரோட சிலை இருக்குது தெரியுமா? இந்த சிதம்பரம் நட்ராஜரோட சிலை. நம்ம அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமான்னு தெரில, பட் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. வாங்க, இன்னும் நிறைய ஆச்சரியம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மொத்தம் 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இங்கே சவுத் இந்தியாவில் இருக்குது. அதில் 1 ஆந்திராலையும் மிச்சம் 4 தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதில் இந்த ஆகாய ஸ்தலம் தான் பார்த்திங்கன்னா இங்கே சிதம்பரம் நடராஜர் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நின்று ஆகாய மார்க்கமாக இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப வருஷமாக நான் சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சிதம்பர ரகசியம். அது என்ன ரகசியம்னு யாரை கேட்டாலும் ரகசியம் ரகசியமாக தான் இருக்குமே தவிர ரகசியம் என்னன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப நேரமாக ரகசிய ரகசியம்ன்றாங்க. ஆனால் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அது உள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. இங்கே நட்ராஜர் வந்து சிலை வந்து உங்களுக்கு மூலவர் உற்சவர் ரெண்டுமே வந்து ஒரே சிலை தானாங்க. நம்ம நார்மல் சிவன் கோயிலெல்லாம் பார்ப்போம்ல, சைடில் வந்து நட்ராஜர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும்ல, அதுதான் இங்கே வந்து மெயின் விக்கிரகமாகவே இருக்கும். இங்கே தேர் ஃபங்க்ஷன் போதெல்லாம் வந்து அவரே எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அந்த தேரை பற்றி எதுவும் சொல்லியிருந்தீங்களா, சொல்லுங்கள். இங்கே வருஷத்துக்கு 2 தடவை தேர் உற்சவம் நடக்கும். ஒரு 2 தடவை நடக்குமா? ஆனி இப்போ வந்து ஜூன் மாதம் வரப்போகுதுன்னா ஜூன் 14ஆம் தேதியிலேருந்து தேர் உற்சவம் நடக்கும். மார்க 6 தரிசனம் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே வந்து நின்று வெளியில் தானே உற்சவத்தானே அதை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மூலவரே தேருக்கு வருவார். ஆனால் ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ள சாமி அடைச்சிருவாங்க, அந்த கோயில் அடைச்சிருவாங்க, யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. ரொம்ப எந்த கோயிலுமே இருக்காத ஒரு ஒரு அதிசயமான விஷயம் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ சன்னதியில் ஏதாவது ஆச்சரியம் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடராஜர் அங்கே எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் மூடிடுவாங்க. அங்கே இருக்க மாட்டாங்க. மெயின் தெய்வமே விக்கிரகமே வெளில எல்லாரையும் மக்கள் பார்க்க வருவாங்க. என்ன இதுனா நம்மளை சில பேரால் உடம்புல பார்க்க வர முடியாது, கோயிலுக்கு வர முடியாது, அவங்களே பார்க்கறதுக்கு நானே வரேன்ற மாதிரி ஒரு இது. ஓ மை குட்னஸ், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இந்த கோவிலில் ஒன்றும் ஏகப்பட்ட ஆச்சரியம் இருக்குங்க. இந்த கோவிலுக்கும் ஹியூமன் பாடிக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்குது அப்படின்றாங்க. இந்த கோவிலில் மொத்தம் 9 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்குது. நம்ம பாடியிலையும் கிட்டத்தட்ட வந்து 9 துவாரங்கள் இருக்கும். அது வழியாக வந்து காற்று மிச்சப்படி எல்லாமே போயிட்டு வருது. அதாவது 9 ஹோல்ஸ் இருக்குது நம்ம உடம்புலையும் அப்படின்றாங்க. என்னென்னு கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது இல்லாமல் ஒன்றும் ஏகப்பட்ட சொல்கிறாங்க. பட் இங்கே பாருங்களேன், யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற கோயில் மாதிரி இருக்கா, இங்கே ஷேப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தெரியாது. இது வந்து 2ஆம் நூற்றாண்டுலனோ கட்டி அப்புறம் 10ஆம் நூற்றாண்டில் சோழாஸ் வந்து புதுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 4000 வருஷம் முன்னாடியே இந்த கோயில் வந்து இருந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி தோண்ட தோண்ட போய்கிட்டே இருக்கு. தில்லை காளியம்மன் ஒரு ஸ்டாச்சு இருக்காங்க இல்லைங்களா? ஓகே ஓகே. ஸோ சிதம்பரம்ல சிதம்பரம் நடராஜர் கோவில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தில்லை காளியம்மனுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கோவில் இருக்கு. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். சிதம்பரம்ல சிதம்பரம் நடராஜரை பார்க்குறவங்க கட்டாயம் அந்த தில்லை காளியம்மன் பார்த்துட்டு போகணும். அப்படி பார்க்கலாம், இங்கேயே பார்த்துக்கலாம். மேலே ஓ நடராஜர் மாதிரியே காளியம்மனும் டான்ஸ் ஆடுறாங்களா? இங்கே கட்டாயமா வரவங்க மறக்காம தில்லை காளியம்மனையும் பார்த்துட்டு போவோம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து நடராஜர் கோவில் மட்டும் கிடையாது, இங்க ஒரு 108 திவ்ய தேசத்துல ஒரு பெருமாள் ஸ்தலம் இது. கோவில் உள்ளேயே? ஆமா, கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உள்ளேயே இருக்கு. என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, நடராஜரை இங்கே பார்க்குறீங்க, அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே கோவிந்தராஜ பெருமாளோட தரிசனம் இருக்கு. ஓ சூப்பர். அது தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்களே? ஆமாம். அதில் இந்த அசின் வந்து கோவிந்தராஜ பெருமாள் பெருமாள்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கமல் வந்து ஒரு தூக்கிட்டு போகிறது. ஓ இந்த கோவில் தானே அது? பேஸ் பண்ணி எடுத்துருந்தான். ஓ வேற மாதிரி. பெருமாளோட உற்சவ மூர்த்தி இங்க இருந்து இன்வேஷன் பண்ணும் போது இங்க இருந்து கொண்டு போய் தான் அங்க வச்சுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்க பெருமாள் தான் உங்களுக்கு திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் கோவிலில் இருக்காங்க. இப்போ இருக்கிறது புது சிலையா? இங்கே இப்போ இருக்கிறது உற்சவ மூர்த்தி வந்து புது சிலை.
இங்கே இன்வேஷன் பண்ணதுனால அப்போ அந்த பீரியட்ல திருப்பதியில எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ இங்க இருக்க கோவிந்தராஜ சுவாமி கோவிலும் திருப்பதியில இருக்க கோவிந்தராஜ சுவாமி கோவிலும் ஒரு கனெக்ஷன். நீங்க அப்படியே ஜஸ்ட் உள்ள வந்தீங்கன்னால அங்க இருக்கிறது தாங்க மெயினான நடராஜர். நடராஜருக்கு மேலே பண்ணியிருக்க அந்த கோபுரம் இருக்குல்ல, கோபுரம்லாம் மேலே இந்த ஷீட் அப்படின்னு சொல்லலாமா, அது வந்து தங்கத்தினால பண்ணியிருக்காங்க. எத்தனை தங்க ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,600 தங்க ஷீட்டால் அதை பண்ணியிருக்காங்க. இது என்னப்பா வந்து சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நார்மலான மனுஷன் வந்து 21,600 தடவை மூச்சு விடுவானா, ஸோ அதை தான் அவங்க வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4,000 வருஷம் முன்னாடி எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட அந்த வேதிக் சயின்ஸு இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸோட பெருசா, அதுவும் ஒரு சிதம்பர ரகசியம் தாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறதுக்காக, நாங்கள் ஒரு உள்ளே எப்படி பெருமாளாக தான் நடராஜர் சாமி எப்படி இருப்பாங்களோ அதோட அந்த மொத்த ஸ்கெட்சும் எடுத்துகிட்ருக்கோங்க. இதே தலைமை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா மேலே வந்து சபைன்னு ஒன்று இருக்குது, நடராஜர் இருக்கிற சபை, நடனம் ஆடினதில் நடராஜர் சபைன்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் நடராஜர், பக்கத்தில் வந்து சிவகாமி அம்பாள், சிவகாம சுந்தரி அம்பாள். அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தர போட்டிருக்கோம், அதுதான் ஆக்சுவலாக இந்த ஊரில் சிவந்த ரகசியம்னு சொல்லுவாங்க. ரகசியம் ஆக்சுவலாக என்னென்னா, திரைய விளக்குனா எதுவுமே இருக்காது, ஆனால் அந்த ரகசியம் எப்படின்னா அரூபமாக இறைவன் வந்து அரூபமாக இருக்கிறது தான் வந்து இங்கே ரகசியம். அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தில் வில்மம் செஞ்சு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல, அதுதான் இங்கே சிதம்ப ரகசியம்னு சொல்கிறதாக ஒரு ஐதீகம். ஓகே, அதுதான் ரகசியம்னு எனக்கு தெளிவாக சொல்ல முடியும், ஆனால் அது ஒரு ஐதீகம் தான். அதுவும் ரகசியம் என்னது, இதுதான் ரகசியமா? அதில் ரகசியத்தில் இது ஒரு ரகசியம், இறைவன் வந்து அரூபமாக இருக்கிறவங்க நம்புறவங்களுக்கு ரூபன்றது வந்து நடராஜ சிலை, ரூபம் நம்புறவங்களுக்கு அருபமா இருக்கிறது இந்த ஆகாயமாக இந்த தங்க இது வெல்வம் ஆக மொத்தத்தில் அது ரகசியம், அது ஒரு ரகசியம். இப்போ இது வந்து எல்லா நாளும் பார்த்துடலாமா இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டேல மட்டும்தான் மேலே சபை மேலே ஏறுறதுக்கு எப்போ வேணா ஏற விடுவாங்க, அந்த குறிப்பிட ஏற விடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த தங்க அந்த திரையை விளக்குறது பார்த்தீங்கன்னா அது மாயத்திறன்னு சொல்லுவாங்க. மாயத்திறை விளக்குனா எம்டியாக இருக்குன்ற மாதிரி தெரியும் நம்ம கண்ணுக்கு, ஆனால் அது மேலே ஏறுமோ தெரியும் உங்களுக்கு ஒரு என்ன தோணுதுன்றது தான் அவங்க ரகசியமே. அதான் ரகசியம், நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன இருக்குன்னு சொல்லி. ஃபைனலாக மக்களே, ரகசியம் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டமும் பிண்டமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்கள் வந்து இங்கே அவர் நர்தன ஆட்டம் ஆடுறாருல்ல நடராஜர், அந்த ரூபத்தை அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து காஸ்மிக் அப்படின்றாங்க. என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது இந்த இடத்த நான் நிற்கிறேன், இதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மொத்த சிதம்பரமும் தெரியும், அதுக்கப்புறம் மொத்த தமிழ்நாடு, இந்தியா, நம்ம மில்கிவே, கேலக்ஸி, சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எதுக்குமே ஒரு முடிவே கிடையாது, அதுவே ஒரு ரகசியம் தான். அதை தான் வந்து நடராஜரோட சிலை வந்து நம்மளுக்கு டிபிக் பண்ணுதான். இது புரியாமல் தான் உங்களுக்கு இருக்கும், பட் இதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், அதை நான் பின் பண்ணி விடுறேன். ஏன்னா இது ரொம்ப இன்டெப்த்தான மீனிங், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புரிஞ்சிடாது, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்க, இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு செல்ஃபோன் கேமராஸ் அலௌடு இல்லை, நான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சாமியை பார்த்துட்டு வெளில வந்தாச்சுங்க. உள்ளே கோவில் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குங்க, ஆனால் எவ்வளோ சன்னதி தெரியுமா, நடராஜர், ஆதிமூல சிவனு, அதுக்கப்புறம் நம்ம கோவிந்தராஜ பெருமாள்னு சொல்லிட்டு அவ்வளோ சன்னதியாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரதுக்கு குறைஞ்சது ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுதுங்க. ஸோ இந்த கோயில் வந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா பக்கா. இந்த கோவில் கோபுரம் இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணுறேன், வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ள ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. நம்ம நார்மலாக பார்க்குற கோபுரம்லாம் வந்து நில நிலையாக மேலே போயிட்டு அப்படியே சாலிடாக தானே இருக்கும், பட் இங்கே மேலே பாருங்களா ஒரு ஓட்டத்தில் பார்த்தீங்களா கருப்பாக, அது உள்ள தீபம் ஏற்றுறாங்க, ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க, அந்தளவுக்கு ஒரு பெரிய கேப்பே வச்சுருக்காங்க போல இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் இல்லை, உங்களுக்கு உள்ள அந்த நடராஜர் சிலை இருக்குல்ல, அங்கே பூஜை பண்ணுற எல்லோரும், கோவில், அங்கே உள்ள ஃபாலோ பண்ணுற எல்லாமே வந்து கேரளா ஸ்டைலில் இருக்குங்க. ஒரு நம்பூத்திரிலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று எக்ஸாக்டாக சொல்லணும்னா, திருவனந்தபுரம் பத்மநாப சாமி இருக்குல்ல, பத்மநாப சுவாமி கோவில் அதே மாதிரி இருக்குங்க, குட்டி குட்டி கேட்டு வழியாக தான் நீங்கள் நடராஜரை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சம மிக்சட் எமோஷன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அப்படியே வந்து பெருமாள் கோவிந்தராஜர் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, மஸ்ட் விசிட் டெம்பிளுங்க, மோர் தென் ரகசியம், ஒரு சூப்பரான வைப்பு தருது இந்த கோயில் உங்களுக்கு. இப்போ தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கேள்விப்பட்டேன், இந்த கோவில் வந்து அறநிலையத்துறை கீழே வராதாங்க, அதாவது கவர்மெண்ட் கீழே வராதான், அதனால இன்னும் இந்த கோயில் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே ஒரு ஹைலைட் என்னன்னா, கோவிலில் உண்டியலே கிடையாது, அவ்வளோ குப்பை இல்லாமல் அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக நீங்கள் சாமியை பார்த்துடலாம், அந்த 1000 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட் எல்லாம் கிடையாது. அரசாங்கத்துக்கு கீழே, HRMC கீழே ஒரு கோவில் வராமல் இருந்தால் நல்லா தான் இருக்குல்ல.
நீங்களும் நினைக்கிறீங்க. ஃபைனலாக எங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஆயிரங்கால் மண்டபம் இருக்குங்க. இங்கே வந்து 1000 தூண் இருக்கும், செம கிராண்டாக இருக்குது. பட் இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்கும். என்ன நடக்கும் இங்கே? தேரப்போ நடராஜர் சுவாமி இங்கே தான் தேர்லேருந்து இறக்கி கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. இங்கே தான் காலையில் 3 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவருக்கு எல்லா அபிஷேகமும் நடக்கும். புஷ்பாஞ்சலி எல்லா விதமான அபிஷேகம் நடந்து இங்கே தான் சாமி ஃபுல்லாக வச்சுட்ருப்பாங்க. தேர் முடிஞ்சு தரிசனம் ஆகிற வரைக்கும் அந்த தரிசனம் ஆகிற வரைக்கும் இங்கே தான் சாமி நேராக இதுக்கு போவோம். இங்கே கிட்டக்கில் பார்க்கலாமா சாமி? ரொம்ப கிட்டக்க அந்த படியிலலாம் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப கிட்டக்க நீங்கள் சாமியை பார்க்கலாம். அப்போ தேரும்போது தான் வரணும் போல இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேரப்போ கண்டிப்பாக ஆருத்ரா தரிசனம் போய் வரணும், ஆணி திருமணம் போய் கண்டிப்பாக வரணும். இன்னொரு 10 நாளில் நமக்கு தேர் இருக்குது, தேர் தரிசனம். 2 தடவை சாமி உள்ள வருவாங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அந்த சிலுக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் கிட்டக்க நீங்கள் சாமி பார்க்கும்போது. ஓகேங்க, இந்த நடராஜர் கோயில் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது இல்லாமல் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இங்கே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அறிவு பத்தாது அப்படின்னு சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே புரியாத விஷயம் அவ்வளோ இருக்குங்க. சரி வாங்க, அப்படியே நம்ம கிளம்பி இப்போ சாப்பிட்டுட்டு சென்னை கிளம்பலாம். இன்றைக்கி ஒரு சண்டே நைட்டு, நான் சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சேன். பட் இப்போ 8:00 ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் வந்து பயங்கர கூட்டம் இருக்க போய் பஸ்ஸு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோயில் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தால் இங்கே வந்து ஹோட்டல் ஸ்ரீகிருஷ்ண விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாலே செம ஃபேமஸாக இது. என்ன இங்கே ஸ்பெஷலு? சிதம்பரத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்து சாப்பிடாமல் போகவே கூடாது. கொஸ்தா? எங்கள் கும்பகோணம் கொஸ்து மாதிரி இருக்குமா? இங்கேருந்து கும்பகோணமே 70 கிலோமீட்டர் தாங்க. தஞ்சாவூர் 104, மயிலாடுதுறை 40. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு வண்டி ஏறி கிளம்பினே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் போட்டவர் நூலுன்ற வைக்கிறது. ஏப்பா இங்கே சாப்பாடு நல்லா கிடைக்குன்றப்பா, நூலுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. நல்ல ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க ஹோட்டல் பார்க்குறதுக்கு. வாசம் நல்லாயிருக்கு. நார்மல் ஆளுங்களும் நின்று உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க. இங்கே சீட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் நூலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உள்ளே வந்து இட்லி சாப்பிட்றோம். இந்த கடையோட முக்கியமான டிஷ்ஷை வந்து இந்த கொட்சுதா அப்படின்னாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச கொட்சுலாம் சாம்பார் மாதிரி தான் இருக்கும். இது என்ன தொக்கு மாதிரி இருக்குன்னு தெரியல. என்னப்பா இது? எங்கள் ஊர் இப்படி தான் சொல்கிறாங்க கொஸ்துலாம். இது பேர் கத்திரிக்காய் தொக்கு இல்லை? கொஸ்து கொச்சு கொஸ்து கொச்சு. இதுக்கு பேர் சிதம்பரம் கத்திரிக்காய் கொச்சு கொஸ்து. அப்பா பா 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 பா, இந்த மட்டும் வரைய விடாது. கேட்டீங்க கதம சாம்பார், அது ஒரு டைட்டான வருஷன். கதம சாம்பார் மாதிரி இருக்கு. ஏறியாச்சுங்க சென்னை பஸ்ஸு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பயங்கர கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல எனக்கு. சண்டே அதுவும் நைட்டு கிட்டத்தட்ட 9 போகுது. ஆனால் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுன்றது கொஞ்சம் அதிசயமான ஒரு விஷயம்தான். நம்ம மக்கள்ஸுக்கும் பாய் சொல்லியாச்சு. அப்படியே கீழே நம்ம கிளம்ப வேண்டிதான். இங்கேருந்து மேக்ஸிமம் என்ன ஒரு 5 நேரத்தில் போய்டுன்னு நினைக்கிறேன். போய்டும் மிட் நைட்லாம் ஒன்று ஒரு 2-2.5 மணிக்குள்ளே ரீச் ஆகலாம் நினைக்கிறேன். ரீச் ஆகும். சிதம்பரத்துலேருந்து நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா இந்த பஞ்சாயத்து வேறு இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏறின வண்டி ஈஸியர் வண்டியாம். ஸோ பட்டினாலேருந்து இறங்கிட்டு இந்த வண்டியில் ஏறிட்டாங்க. ஈஸியர் போயிட்டால் நம்ம பெரிய பஞ்சாயத்தை போய்டுவோம். அங்கேருந்து பஸ்ஸே கிடைக்காது. இதில் போனால் தாம்பரத்தில் இறங்கி அழகாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால் பார்த்து ஏறிக்கோங்கப்பா நீங்கள். ஈஸியரில் போகிறதா நார்மலில் போகிறதான்னு சொல்லிட்டு அதுலேருந்து இறங்கி இப்போ நம்ம வந்து நார்மல் திண்டிவனம் போய் மேல்முருத்தூர் அந்த ரூட்டில் போகிற வண்டியில் ஏறியாச்சு. வீட்டுக்கு தெரிக்க விட்டு போகுது வண்டி. நான் ஏதோ மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் ஈஸியாக வண்டிலாம் ஒன்றுமே இல்லைங்க. பைபாஸ் வண்டி. வடலூர் போய் தான் போகும் போல இருக்கு. பிச்சு தவுத்துறாரு ஸ்பீடு. பைபாஸ் கூட இல்லை, நார்மல் ரோட்டில் தான் வண்டி பறக்குது. எப்படி பிடிச்சி உட்காந்துட்ருக்கோம் பாருங்க எல்லோரும். நல்ல ஒரு இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு லாஸ்ட் சீட்டில் கும்முனு போதிய ஜெர்னி. எனக்கு தெரிஞ்சு 4 மணி நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுறேன். ஒரு 9:30 கிளம்பணும் நம்ம சிதம்பரத்துலேருந்து. தாம்பரம் எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே காலைல பார்ப்போம். சரி பஸ் ஆனால் 190 தான் டிக்கெட்டு தாம்பரத்துக்கு. சென்னைக்குன்னா அதாவது கோயம்பேடுக்குன்னா 250 சிதம்பரத்துலேருந்து. மணிகரெக்டர் 2:00 தாங்க ஆகுது. சிதம்பரம் பஸ்ஸு என்ன ஓட்டோன்றீங்க? தரமாக செஞ்சுட்டாப்புல. அதுவும் உள்ள பஸ் ஸ்டாண்டில் போய் ஏற்றின்னு வந்தவங்க நம்ம வந்து கடலூர்லேயும் பாண்டிச்சேரியிலையும் சரியான ரன்னு. நான் வடலூர் விட்டு வரும்னு நினச்சதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து நேராக வந்து கடலூர் வந்து அங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து திண்டிவனம் வந்து நேராக வந்துட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு 20-25 மினிட்ஸ் பிரேக் வர போட்டாங்க. அப்ரோக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஹவர்ஸை கிட்டத்தட்ட 230+ கிலோமீட்டர்ஸ் அடித்து 100 வந்தாச்சு. தரமான ரன்னு. அந்த டைமில் யார் நம்பர் தெரில. திருச்சி மேஞ்சிட்டார். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம், 95 வந்துருச்சு. அவ்வளோதான் மக்களை இதுவரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 1-day trip ட்ரை பண்ணி பாருங்கள். சிதம்பரத்துக்கு ஜாலியாக தான் இருக்கும் போல இருக்கு. பாய். பட் ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு பெஸ்ட்டான ஒரு TNSTC ரைடு இதுவாக தான் இருக்கும்பா. பாட்டை கேட்டுக்கிட்டு தரமாக என்ஜாய் பண்ணி வச்சு.